நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் போல்ட்டோட ஒரு புதிய வயர்லெஸ் இயர்ஃபோனை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹெச்பி தங்களுடைய லேப்டாப்பை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும். வியாபார செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது போல்ட் தரப்புல இருந்து ஆடியோ கர்வ் ப்ரோ வயர்லெஸ் இயர்போனை வெற்றிகரமா இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இதுல உங்களுக்கு 10 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12 hour பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ்க்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட், ஆப்பிளோட சிரி, இந்த ரெண்டு விஷயங்களை வந்து இதில் உட்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆடியோ கர்வ் ப்ரோ வயர்லெஸ் இயர்போன் வந்து 3 colors கிடைக்குது உங்களுக்கு. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 rupees விற்கிறாங்க. இது எங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா அமேசான்லையும் பிளிப்கார்ட்லையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். போல்ட் தரப்புல இருந்து ஆடியோ கர்வ் ப்ரோ வயர்லெஸ் இயர்போன். அடுத்த நம்ம பார்க்க போறது ஹெச்பி தரப்புல இருந்து அட்டகாசமான 5 laptops இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. அதுவும் ஹெச்பியோட என்வியில 3 models, அதே நேரத்தில் ஜெட்புக்கில் 2 models வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 rupees இருந்து அதிகபட்சமாக 2 lakh வரைக்கும் இதோட ப்ரைஸை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஹெச்பி தரப்புலேருந்து. அது மட்டும் இல்லை, இதில் வந்து 10th generation பயன்படுத்துகிறாங்க. இன்டெல் கோர் i5 i7 இதில் அறிமுகப்படுத்துகிறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து என்விடியா ஜிஃபோர்ஸ் இல்லைனா ஏஎம்டி ரேசர், இந்த 2 இதையும் பயன்படுத்துகிறாங்க இந்த லேப்டாப்பில். ஸோ வாங்க விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இந்த ஹெச்பியோட புதிய மாடலை வந்து வாங்கலாம். அதே மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த தளங்களில் நீங்கள் வாங்கலாம். எப்போ விற்பனைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 இந்த லேப்டாப் வந்து விற்பனைக்கு வருது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்புல இருந்து ஓப்போ A53 அப்படிங்கிற ஒரு மொபைலை இந்தியாவில் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000mAh பேட்டரி, அதுக்கப்புறம் 90Hz உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் Android 10 வந்து சப்போர்ட் ஆகுது. அவங்க சொந்த OS கலர் OS 7.2 மூலமாக Android 10 வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல விதமான கலர்களில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் ஹைலைட்டான விஷயங்கள் இன்னொன்று இருக்குது, ஸ்னாப்ட்ராகன் 460 மொபைல் சிப்செட்டாக ஃபஸ்ட்டு தடவை இந்த மொபைலில் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ஹைலைட்டான விஷயங்கள். ஸோ இந்த மொபைல் வந்து 2 variants கிடைக்குது. ரேமை பொறுத்த வரைக்கும் 4 GB RAM, அதே மாதிரி 6 GB RAM, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64 GB, 128 GB, 2 variants வந்து. ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 13,000 to 15,500 வரைக்கும் இந்த மொபைலை விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுவும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். ஓப்போ தரப்புலேருந்து ஓப்போ A53. அடுத்த நம்ம பார்க்க போகிறது நோக்கியா தரப்புலேருந்து 2 அட்டகாச மொபைல் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. நோக்கியா C3, நோக்கியா 5.3. இதில் நோக்கியா C3 வந்து என்ட்ரி லெவல் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று நோக்கியா 5.3, இது வந்து மிட்ரேஞ்ச் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். நோக்கியா C3யோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 7500, அதிகபட்சமாக 9000 rupees அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா 2 variants வருது உங்களுக்கு, ராம் 2 GB RAM, 3 GB RAM, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதே இது நோக்கியா 5.3 மிட்ரேஜ் மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GB RAM, 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6 GB RAM, 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 அதிகபட்சமாக 15,500 rupees வரைக்கும் விற்கிறாங்க. செப்டம்பர் 1 வந்து விற்பனைக்கு வருது. எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஹுவாவே தரப்புலேருந்து ஒரு அட்டகாசமான அறிவிப்பு வரப்போகுது. என்னன்னா IFA 2020 பெர்லினில் ஒரு ஷோ நடக்க போகுது. இந்த ஷோல ஹுவாவே என்ன பண்ண ஒரு புதிய சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க, ஹை சிலிகான் கிரன் 9000 சிப்செட். இதுல வந்து 5 mm நோட் இருக்க போது அப்படிங்கறாங்க. இந்த புதிய சிப்செட் அவங்களுடைய அப்கமிங் மொபைல்ல இது அறிமுகப்படுத்தலாம் அப்படி சொல்லிருக்காங்க. சோ இந்த சிப்செட்டை தான் IFA 2020 பெர்லின் ஷோல வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. கூடிய விரைவில் லான்ச்சிங் ஆக போகுது. அதுவும் செப்டம்பர் 3 இந்த ஷோ நடக்க போது, அப்ப நீங்க எதிர்பார்க்கலாம் கிரன் 9000 சிப்செட். அடுத்த நம்ம பார்க்க போறது ஆப்பிள் தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான ஒரு அறிவிப்பு. அது என்னன்னா ஐபோனை இந்தியால தயாரிக்க போறாங்க. இந்த நியூஸ் வந்து புது நியூஸ் இல்ல, ஆல்ரெடி ஆப்பிள் நிறுவனம் ஐபோனை வந்து பில்டிங் பண்ணிருக்காங்க இந்தியாவில். அது என்னென்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா iPhone 6s, iPhone 7, iPhone XR, iPhone 11, இந்த மாதிரி மாடல்கள் மொபைலை ஆல்ரெடி பில்டிங் பண்ணிருக்காங்க இந்தியாவில். இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க. அதுவும் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone SE 2020 அப்படிங்கிற ஒரு மொபைலை மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க. மார்ச் மாதம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த மொபைல் வந்து 2021 அதாவது 2021 முழுமையான வெளியிட்டு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து அதுக்குண்டான மெட்டீரியல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து இம்போர்ட் டேக்ஸ் அதிகமாக இருந்ததுனால மொபைலை வந்து அந்த ப்ரைஸ்க்கு தான் விற்க முடிஞ்சுது, அதாவது ஹை ப்ரைஸ்க்கு தான் விற்க முடிஞ்சுது. இப்போ எல்லாமே உள்ள அதாவது எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கிறதுனால இம்போர்ட் டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஐபோன் உங்கள் கையில் எல்லாருடைய கையிலையும் டெட் சீப்பாக கிடைக்க போகுது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது HMD குளோபல் நோக்கியாவோட 150, 125 இந்த 2 models வந்து மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லீக் ஆகி ஏப்ரல் மாதம் வந்து லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வெளியே
இந்த ரெண்டு மாடல் மொபைலை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, நோக்கியா 150 125. இப்போ அந்த ரெண்டு மாடலையும் இந்தியாவில் முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதோட ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலிருந்து 2300 ரூபாய் வரைக்கும் இதை விற்க போகிறாங்க. ஸோ வழக்கமாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஏதாவது ஒரு தளத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நோக்கியாவோட 125 மொபைல். ஸோ இதில் வந்து ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா விஜிஏ கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டியோண்டு கேமரா இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ இருக்குது, அது மாதிரி 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது, அதே மாதிரி 1050 mAh பேட்டரி இருக்குது. ஸோ வரவேற்கத்தக்க ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோ எஸ்டி கார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நோக்கியாவோட 150 125 நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் டிவி வந்து வெளியிட போகிறாங்க 2021 இல்லை. அதுவும் டிவி எப்படி இருக்க போகுதுன்னா லெட் டிவியாக இருக்க போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஸ்மார்ட் டிவி வந்து லெட் டெக்னாலஜியை பயன்படுத்தியே டிவி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்களும் அதை அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுடைய பேனரில் கியூ லெட் இருக்குது, அதே மாதிரி மைக்ரோ லெட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஸ்மார்ட் டிவியில். இப்போ மினி லெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சாம்சங் நிறுவனம் தங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் வந்து கொண்டு வரப்படுறாங்க. இந்த மினி லெட் டெக்னாலஜியை வந்து அடுத்த வருஷம் 2021 சாம்சங் தரப்புல வந்து ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் டிவியை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போறது மோட்டோரோலா தரப்புல வந்து ஒரு அட்டகாசம் மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே மோட்டோரோலா வந்து மோட்டோ G8 அப்படிங்கிற ஒரு மொபைலை இந்த வருஷம் ஆரம்பத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதே மோட்டோரோலா வந்து மோட்டோ G9 அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து என்னெல்லாம் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா, அதாவது ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே போல உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கு, 11500 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. August 31 விற்பனைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே நீங்கள் வாங்கலான்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மோட்டோரோலா தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மோட்டோரோலோட மோட்டோ G9 அப்படிங்கிற பேரில். டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது ஷாமி தரப்புலேருந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. மீ டிவி ஹொரைசன் எடிஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி வந்து இந்தியாவில் இறக்குமதி பண்ண போகிறாங்க. சோ இதுல என்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்கிரீன் வந்து QLEDோ OLEDோ இல்லாத லெட் டிவியாக வந்து முழுக்க முழுக்க லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 apps வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டிவி சப்போர்ட்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு வரல, லீக்அவுட் ஆகல. இப்போதைக்கு ப்ரைஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஆரம்ப விலை வந்து 12500 ரூபாயில் இருந்திருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கூடியவரையில் மீ டிவியோட ஹொரைசன் எடிஷனில் வந்து நீங்கள் லெட் டிவியை பார்க்க முடியும் இந்தியாவில். அதுவும் September 7 அவைலபிளா இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் முழுமையான விவரங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில பயன்தான் அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்க போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே மறக்காம ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.